அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம வந்து தேற்றான் கொட்டை காபி வந்து எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம வந்து செயல்முறை விளக்கமாக பார்க்க போறோம். இது முதல்ல என்ன பாருங்க, இதுதான் வந்து தேற்றான் கொட்டை. இது எல்லா நாட்டு மருந்து கடைகள்லயும் கிடைக்கும். இது வாங்கிட்டு உள்ள ஏதாவது தூசி துரும்புகள் ஏதாவது கிடந்துச்சு அப்படின்னா சுத்தம் பண்ணிக்கிடுங்க. பண்ணிட்டு நம்ம சாதாரண தண்ணியில நன்றாக அலசிட்டு அதை வெயில நல்லா காய வச்சு எடுத்துக்கிடுங்க. காய வச்சு எடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு இரும்பு கடாய் இருக்கு பாத்தீங்களா, ஒரு இரும்பு கடாய் எடுத்து இது எல்லாத்தையும் போட்டு நன்றாக வறுத்து எடுத்துக்கிடுங்க. பொன்னிறம் தாண்டி வர்ற அளவுக்கு நன்றாக வறுக்கணும், சரிங்களா? அப்போ நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இது பக்குவம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இது நல்லா வறுத்துட்டு ஒரு விதையை வந்து எடுத்து நன்றாக ஆற வைங்க. வச்சு லைட்டா தட்டுங்க. தட்டுனா இதுல இருக்கு பாக்குற மாதிரி சுக்கு நூறா உடையணும். இது வறுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இதை வந்து உடைக்கவே முடியாது, ரொம்ப கடினமா இருக்கும். அதன் பிறகு எளிமையாக உடைஞ்சிரும். அந்த உடைஞ்ச பக்குவம் வந்துட்டு அப்படின்னா பக்குவம் வந்துருச்சுன்னு சொல்லி அர்த்தம். அதன் பிறகு என்ன பண்ணுங்கன்னா, அதை வந்து எல்லாத்தையும் இறக்கி வச்சு சட்டில இருந்து எடுத்து வச்சுட்டு நன்றாக ஆற விட்டுருங்க, சரிங்களா? நன்றாக ஆற விட்டுட்டு அதன் பிறகு நம்மளோட வீட்டுல இருக்கக்கூடிய மிக்சி இருக்கு பாத்தீங்களா, அரைப்பான், அந்த மசாலா அரைப்பான்ல வந்து போட்டு நன்றாக அரைச்சி பொடி பண்ணிக்கிடுங்க. நன்றாக தூள் பண்ணணும் அப்படிங்கறது அவசியம் இல்லை, கொஞ்சம் துரு துருன்னு இருந்தாலும் ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா நம்ம இது வந்து வடிகட்டி தான் சாப்பிட போறோம். இது அதுக்கு பிறகு செய்முறை எப்படி, இதை வந்து எப்படி நம்ம வந்து காப்பியா பயன்படுத்தலாம் அப்படின்னா, ஒரு ஆளுக்கு வந்து கால் ஸ்பூன் கணக்கு பண்ணி எடுத்துக்கிடுங்க. நம்ம தேக்கரண்டியில கால் தேக்கரண்டி கணக்கு பண்ணி எடுத்துக்கிடுங்க. ஒரு டம்ளர் தண்ணி ஊத்தி கால் தேக்கரண்டி அளவு உள்ள போட்டு தண்ணி நல்லா கொதிக்க வச்சிருங்க. கொதிக்க வச்சு ஒரு அரை டம்ளரா சுண்டற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கிடுங்க. அதுல இருந்து நம்ம அந்த கஷாயம் மாதிரி எடுத்துக்கிறோம் பாத்தீங்களா, எடுத்துட்டு இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஒரு வடிகட்டி இருக்கு பாத்தீங்களா, அந்த வடிகட்டியை வச்சு வடிகட்டிக்கலாம். இப்போ ஒரு டம்ளர் இருக்கு அப்படின்னா அதுல கால் பாகத்துக்கு வந்து இந்த கஷாயத்தை ஊத்திக்கிறோம். அதாவது இந்த தேற்றான் கொட்டையை நம்ம வடிநீர் எடுத்துருக்கோம் பாத்தீங்களா, இதை ஊத்திக்கிறோம். மீதி பங்குக்கு வந்து நம்ம பால் இருக்கு பாத்தீங்களா, அது முழுமையா ஊத்திக்கிட்டு இதுல வந்து நீங்க தேவையான அளவுக்கு கரும்பு சர்க்கரையோ கருப்பட்டியோ போட்டு சாப்பிட்டுக்கலாம். இதுதான் செய்முறை, எல்லாரும் செய்து பயன்படுத்துங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்டுக்கிடுங்க. இந்த தேற்றான் கொட்டை காப்பி வந்து நம்ம வந்து செய்தே வச்சிருக்கிறோம், நீங்க நம்ம கிட்டயே வாங்கிக்கலாம். அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இது நீங்க வீட்டுல செய்ய முடியும்னா நீங்களே செய்துக்கலாம். இது ரொம்ப எளிமையான முறை, எல்லாருமே செய்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து இதுல வந்து விளக்கமா கொடுத்துருக்குறோம். நீங்களே வீட்டுல செய்து பயன்படுத்திக்கலாம். இல்ல உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா நம்ம கிட்டயும் தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம், சரிங்களா? நல்லது, நன்றி. எல்லாரும் பயன்படுத்துங்க, பயன்பெறுங்க. வணக்கம்.